வணக்கம் உங்கள் மீனவன். இன்னைக்கு நம்ம நாளைக்கு வந்துக்கிட்டு நம்ம உங்கள் மீனவன் கடைக்கு வர்ற மீன்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்ட போறேன். அதோட பேர்களையும் நான் சொல்ல போறேன். வாங்க பார்ப்போம். இப்போ நான் கையில் வச்சிருக்க இந்த மீன் வந்து பார்க்கிலி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து வந்துக்கிட்டு இந்த மீனை செப்புலின்னு சொல்லுவோம். இந்த மீனை வெளை மீன் சொல்லுவோம். இந்த மீனை பார் முட்டா அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் அடுத்து வந்துட்டு கண்ணண்டு, கண்ணு நண்டு, பொட்டு நண்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது ரெண்டு கண்ணு மாதிரி இருக்கும், பொட்டு மாதிரி இருக்கும். அதை வச்சு எங்கள் ஏரியாவில் பொட்டு நண்டு தான் சொல்லுவோம். அப்புறம் வந்துக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், இது பெரிய மீன் குருவுளி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மீனை, இந்த மீன் வந்து அப்படியே கொடுவா மீன் டேஸ்ட் அளவுக்கு இருக்கும். ரொம்பவே டேஸ்டான ஒரு மீன். அப்புறம் வந்துக்கிட்டு கிளி மீன். நீங்கள் நிறைய பேர் உங்கள் மீனவன் கடையில் நிறைய பேர் கிளி மீன் கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்கள் மீனவன் எல்லா கடையிலுமே இந்த கிளி மீன் கிடைக்கும். கிளி மீனுக்கெல்லாம் இப்போ வந்து எப்படி ஒரு வஞ்சரத்துக்கு ஒரு ஃபேவரட்னு சொல்லி நிறைய பேர் வர்றாங்களோ, இந்த கிளி மீனையும் நிறைய பேர் விரும்பி சாப்பிட்றாங்க. இந்த கிளி மீனும் வருது. இந்த மீன் வந்து அடல் மீன், நாக்கு மீனுன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட நாக்கு மாதிரியே இருக்கும். எங்கள் ஏரியாவில் அடல்னு சொல்லுவோம். இந்த மீன் சூப்பராக இருக்கும், ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். இந்த மீன் இது வந்து சுறா மீன். என்ன சுறான்னு கேட்டால் இது வந்து தாளம் சுறா, குரங்கு சுறான்னு சொல்லுவாங்க. இதில் வந்து புட்டு செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து திருக்க, இது வந்து நம்ம அந்த குழந்தை பெற்ற தாய்மார்கள்லாம் ரொம்பவே சாப்பிடலாம். ரொம்பவே அந்த பால் சுருக்கக்கூடிய அதிக தன்மை உள்ளது இந்த திருக்க மீனில். இது வந்து ஊளி, எங்கள் ஊரில் மாவுளா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மாவு மாதிரி இருக்கும் இதோடைய கறி. அதுலேயே இது பெரிய சைஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, சின்ன சைஸ்னால் இது பெரிய சைஸ். ஒரு பெருசு ஒரு விலை இருக்கும், சிறுசு ஒரு விலை இருக்கும். எப்போவுமே இந்த கிரேடு வாரியாக பிரிப்பாங்க. இது வந்துக்கிட்டு புள்ளிக்கலவா அப்படின்னு சொல்லுவோம். கலவா மீன்களில் நிறைய வகை இருக்குது. இது புள்ளிக்கலவா சூப்பராக இருக்குது. இதோடைய கறி பஞ்சு மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தோல் வந்து கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருக்கும். ஆனால் இந்த தோலை நம்ம உரிச்சு வாங்கினாலும் சரி, நீங்கள் அப்படியே முழுசாக சமைச்சு அப்படியே குழம்புல போட்டு அந்த தோல் மட்டும் அப்படி சுருங்கிடும். அப்படியே நீங்கள் தனியாக கறியை எடுத்து சாப்பிட்டா அருமையாக இருக்கும். ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணது இல்லைன்னா ஒரு தடவை இந்த மீனை ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான ஒரு மீன். அடுத்து வந்துக்கிட்டு நீங்கள் இந்த பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது வந்து ஓரா மீன். இந்த மீன் வந்துக்கிட்டு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த மீனுடைய இந்த வயிறு பகுதி வந்து நல்லா க்ளீன் பண்ணணும், இல்லைன்னா நமக்கு ஒரு மாதிரி கசப்பாகவும் ஒரு வகையான அந்த ஸ்மெல்லும் அடிக்கும். அதே மாதிரி இதோடைய முள் குத்துதுன்னு வைங்களேன், உண்மையிலே அந்த அவங்கவுங்க ரத்தத்தை பொறுத்து அந்த கடுப்புன்னு சொல்லுவாங்க, அந்த கடுக்கிறது வந்து அதிகமாக இருக்கும். சில பேருக்கு வந்துக்கிட்டு அந்த அப்பித்த உடம்புக்காரங்களுக்குலாம் அதிகமாக கடுக்கும். இந்த பந்தனி கூட குத்தி அழுதுகிட்டு இருக்கான். இந்த கெளுத்தி மீன் பார்த்திங்களா, இந்த கெளுத்தி மீனில் வந்து மூணு சைடு முள் இருக்கும். இந்த இருக்கு பாருங்கள், இந்த சைடு ஒரு முள் இருக்கும், இந்த சைடு ஒரு முள் இருக்கும், இந்த பக்கம் முள்ளை உடச்சிருக்குது. இந்த கெளுத்தி மீன் வந்துக்கிட்டு நல்லாயிருக்கும். மெயினாக வந்து மஞ்சள் ஊற்றி அவிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் குழம்பு எடுத்து குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் மாதிரி குழம்பு வந்து கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கும். ஆனால் எண்ணெயாக மிதக்கும். ரொம்பவே கொழுப்பு சத்து அதிகமாக உள்ள ஒரு மீன் தான் இந்த கெளுத்தி மீன். இதுலேயே நிறைய கெளுத்தி இருக்குது, சுங்காங்கெழுது, கஞ்சாக்கெழுது இப்படிலாம் இருக்குது. அவெல்லாம் குத்துச்சுன்னு வைங்களேன் மறுகையாக தான் அந்தளவுக்கு ஆளை மட்டையாக்கி அவ்வளவுக்கு விஷத்தன்மை உள்ளது. ஆனால் உயிருக்கு எந்த பாதிப்பும் வராது. இந்த கெளுத்தியில் வந்து லைட்டான விஷம் இருக்கும். இது குத்தினாலும் கடுக்கும், ஆனால் இதை ஈஸியாக தாங்கிக்கிறலாம். இப்போ பாருங்கள், இது வந்து பன்னா மீன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பன்னா மீன் வந்துக்கிட்டு உண்மையிலேயே இந்த பன்னா மீன் வந்துக்கிட்டு இதோடைய கறி வந்துக்கிட்டு ரொம்பவே அப்படியே நைஸாக இருக்கும். ஆனால் இது பெருசாக போனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்னதாக போனால் இதோடைய டேஸ்ட்டு சக்கையாக இருக்கும். இதை வந்துக்கிட்டு எங்கள் ஏரியாவில் வந்துக்கிட்டு அதிகபட்சம் இந்த குழம்பு, இந்த மஞ்சள் ஊற்றி அவிக்கிறது, இந்த வெள்ளைப்பொடி தண்ணி வைக்கிறது, அதுக்கெல்லாம் அதிகமாக இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன். நீங்கள் சாப்பிட்டது இல்லைன்னா ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். மெயினாக நிறைய பேருக்கு வந்து நம்ம ஒரு விஷயத்தை சொல்ல போகிறோம். நம்ம கிழங்கான்னு சொல்லி இந்த மீனை காட்டும்போது நிறைய பேர் கிழங்கானா வேறு மீன் இல்லைனே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து எங்கள் ஏரியாவில் தண்ணி பண்ணான்னு சொல்லுவோம். இதை வந்து கிழங்கான் கிழக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ரெண்டு மீனையும் கம்பேர் பண்ணால்
உண்மையிலேயே இந்த மீன் வந்துக்கிட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே அதிக டேஸ்ட்டாக இருக்கும். முள்ளே இருக்காது, சென்ட்ரு முள் மட்டும் தான் இருக்கும். ஆனால் இந்த முள் டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் இடையில நிறைய முள்ளுக்கள் இருக்கும். சாப்பிட முடியாதவங்க வந்து கொஞ்சம் சின்ன பிள்ளைகளுக்குலாம் கொடுக்குற கஷ்டம், பெரியவங்க மென்று தின்றலாம் இந்த முள். ஏன்னா ரொம்ப டெம்பராக இருக்காது இந்த முள், ரொம்பவே ஒரு நம்ம ரோம மாதிரி தான் இருக்கும் இதோடைய முள். ஆனால் மென்று சாப்பிட்றலாம், ஆனால் சின்ன பிள்ளைகளுக்கு போய் தொண்டைகளை சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கடவுரால் வந்து நம்ம நாமக்கல் உங்கள் மீனவன் கடைக்கு வருது. ஏன்னா நமக்கு வந்து தொடர்ந்து ஒரு கஸ்டமர் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக எடுக்காங்க. முதல் தடவை நம்மள்ட்ட ஒரு 13 கிலோ வஞ்சரம் எடுத்தாங்க, அடுத்து ஒரு 6 கிலோ வஞ்சரம் எடுத்தாங்க, அடுத்து இப்போ வந்து எனக்கு வெரைட்டியாக வேற வஞ்சரத்துக்கு இணையான ஒரு மீன் வேணும் கேட்டதுக்கு நம்ம கடவுரால் சொல்லியிருக்கிறோம். ரொம்பவே ஒரு டேஸ்டான ஒரு மீன், இதுவும் அவங்களுக்கு தான் போகுது. ஏன்னா நம்ம மீன் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கணும். தொடர்ந்து அவங்க பெரிய லெவலில் மீன் எடுக்கிறாங்க, ஒரு கஸ்டமர் மட்டுமே, இந்த மாதிரி நிறைய பேர் நம்மள்ட்ட வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மீன் கடவுரால் நம்ம தனிப்பட்ட முறையில் எடுத்து வச்சிருக்கிறோம். அப்புறம் வந்துக்கிட்டு அப்புறம் நான் காட்டுற இந்த மீன் வந்து பர்லா மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் வந்து ஐநேசியான்னு சொல்லுவாங்க, நிறைய இடங்களில் பர்லான்னு சொல்லுவாங்க. கடல்லையே ரொம்ப ஒரு அழகான மீனை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் கண்ணை பற்றிட்டு சொல்லலாம். இது வந்துக்கிட்டு அந்த மாதிரி இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் இந்த மீன் கடல்லே ரொம்ப அழகான மீன் சொல்லும்போது அடுத்த செகண்ட் அந்தோனி அங்கேருந்து கமெண்ட் அடிக்கிறான். இந்த காமி அப்படி தந்து அவர் அங்கேருந்துக்கிட்டு கமெண்ட் அடிக்கிறார். என்னென்னா அவர் வந்துக்கிட்டு கமெண்ட் அடித்தான், என்னென்னா இதை போய் அழகான மீன் சொல்கிறேன், எவனோ வரைய தெரியாமல் மீன் வரைஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குன்னு சொன்னால். ஆனால் இந்த மீன் உண்மையிலே கடலில் உயிரோடு வரும்போது நமக்கு அப்படியே பார்க்குறதுக்கு 1000 கண் இருந்தால் கூட போதாது, அவ்வளோ அழகாக இருக்கும். பாருங்கள் இந்த மீன் நம்ம உங்கள் மீன் ஒன்று கடைக்கு வருது, சூப்பராக இருக்கும். இந்த மீன் சாப்பிட்டதுலாம் ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். பாரு இதை வந்து நம்ம முழுக்க முழுக்க மீனை பத்தி மட்டும் இன்றைக்கி சொல்ல போகிறோம். அதுக்கடுத்து மீன் தகவல் உங்களுக்கு வேணும், ஒவ்வொரு மீனையும் தனிப்பட்ட முறையில் அந்த மீனில் என்னென்ன தகவல் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மீனை நான் சொல்ல போகிறேன். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்குறீங்க. மீன் பிரியராக இருந்தீங்கன்னா நீங்கள் வாங்கி சாப்பிட்றதுக்கு இந்த மீன் எப்படி சமைச்சா நல்லாயிருக்கும் இதை பற்றிலாம் டெய்லி சொல்லுவேன். இப்போ பாருங்கள் இது வந்து அயில மீன், இது வந்துட்டு நமக்கு கரவலையில் வந்த மீன் தான். இதுவும் உங்கள் மீனவன் கடையில் தான் வருது. தண்ணி போட்டு வச்சிருக்கு, தண்ணியில் மீன் போட்டால் நெட்டி செவந்த இதாகிரும்ல, வெளிச்சிரும்ல, விளையாச்சிரும்ல. ஒரு சில மீன்களை மட்டும் தண்ணி போட்டு தான் சித்த வைக்கணும். எப்படின்னா இப்போ நம்ம இதில் தண்ணி போட்டு வச்சுருக்கிறோமா, ராலில் தண்ணி போட்டு வைக்கணும். இந்த கனவாக இருக்குது பார்த்தீங்களா, இதை தண்ணி போட்டு வைக்கணும். ஏன்னா இதெல்லாம் நைஸான மீன். நம்ம ஐஸ் போடும்போது என்ன ஆகும்னா அந்த ஐஸு மேலே அழுத்தி அப்படியே நஞ்சு அந்த கறி வந்து ரொம்பவே வேஸ்ட்டாக போன மாதிரி ஆயிரும். அதனால இந்த இருக்குது பாருங்கள், இந்த பாம்பரட்டையுமே நம்ம தண்ணி போட்டு தான் வச்சுருப்போம், தெரியுதா? அதெல்லாம் ஒரு சில மீன்களை அந்த வைக்கிற முறை சொல்லுவாங்க. இது வந்து என்னென்னா ஒயிட் வாவல்னு சொல்லுவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டான மீன், கடலில் வந்துக்கிட்டு கண்ணை பொத்திட்டு ஒரு பெஸ்ட் மீன் சொல்லி கேட்டால் யாருனாலும் சொல்லக்கூடிய ஒரு மீன் தான் இந்த ஒயிட் வாவல். அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகும், ஒயிட் வெள்ளை வாவல் அதிகமாக வெளிநாடுக்கு ஏற்றுமதி ஆகிறது. எல்லாம் இந்த மீன் தான் ஒரு டாப் விலையில் இருக்கிறது. ஆனால் கடல்லையே நம்ம கணக்கு பண்ணோம்னா மற்ற மீன்களை விட கம்மியாக இருக்கும், ஆனால் அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகிறது. அடுத்து வந்துக்கிட்டு நம்ம இப்போ நீங்கள் அந்த ஒயிட் வால் பார்த்தீங்களா, அதிலே இது வந்து பிளாக் வாவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மீன் வந்துக்கிட்டு ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு மீன் தான். என்ன வாவல்னாலே எல்லாருக்கும் தெரியும், ஒரு கடல்லே ஒரு பெஸ்ட்டான மீன். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு வஞ்சரம், ஒரு மீடியம் சைஸ் வஞ்சரம், கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோ 1.5 கிலோ இருக்கிற மாதிரி. ஏன்னா நம்ம பெரிய வஞ்சரம் கொடுக்கும்போது அதில் வெட்டி எனக்கு ஸ்லைஸ் அதோடைய விலையெல்லாம் அப்படியே மாறும். இந்த மாதிரி ஒரு முழு வஞ்சரமாக 1 கிலோ வாங்கும்போது அது ஒரு விலை வந்து ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே அமையும். நீங்கள் பெரிய வஞ்சரம் வாங்குறீங்கன்னா அதோடைய வேல்யூ கூடும். ஒவ்வொரு வஞ்சரத்தை மட்டும் ஒவ்வொரு கிலோ ஏறும்போதும் ஒவ்வொரு கிலோவுக்கும் ஒரு 100 ரூபா கூட்டிக்கிட்டே போகும். அதுதான் வஞ்சரத்துடைய அந்த மெத்தடை நீங்கள் எங்கே போய் கேட்டாலுமே சொல்லுவாங்க. அதே மாதிரி 1 கிலோ 1.5 கிலோ வஞ்சரம் வாங்கும்போது நமக்கு ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே நம்ம ஒரு நினச்சி போகிற ரேட்டுக்கு வாங்கிடலாம். ஆனால் பெருசாக வாங்கும்போது என்ன ஆகும்னா நம்ம ஸ்லைஸ் வாங்குவோம், தனி கறி இடை தான் வாங்குவோம், அதில் தலை போகும், வால் போகும். அப்போ நீங்கள் கறி இடைக்கு மட்டும் கொடுப்பாங்க. நீங்கள் 1 கிலோ மீன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 1 கிலோவும் கறியாக கிடைக்கும். இப்போ இந்த மீனில் நீங்கள் 1 கிலோ வாங்கினீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு 200 கிராம் போயிடும் எடை, தலை போயிடும், வால் போயிடும், குடல் போயிடும். அப்போ உங்களுக்கு 800 கிராம் கிடைக்கும். அப்போ நீங்கள் 1 கிலோ வெறும் கறியாக வாங்கும்போது 1 கிலோமே உங்களுக்கு கறியாக வரும். அதனால அந்த கறியோட ஒரு விலை இருக்கும், இந்த மாதிரி முழு மீனாக வாங்கினா ஒரு விலை இருக்கும். இதை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க. அப்புறம் வந்துக்கிட்டு பாருங்க இது வந்து பாறை மீன், அதுவும் உழவு பாறை. உழவு பாறைன்னா வேற லெவலில் இருக்கும். இதோடைய கறியை நீங்கள் இதை கட் பண்ணும்போது ஒரு சில மீன் தான் கட் பண்ணும்போது வந்து நமக்கு அப்படியே ஒரு ரசனையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ வஞ்சரத்தை கட் பண்ணும்போது அப்படியே அழகழகாக அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக விழும்போது நமக்கு ஒரு பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த உழவு பாறையுமே கட் பண்ணுறதுக்கு அந்த கறியை பார்த்தாலே அவ்வளோ ஒரு ஈர்ப்பாக இருக்கும். கறி மட்டும் ஈர்ப்பாக இருக்கு இல்லை, சுவையும் பயங்கர ஈர்ப்பாக இருக்கும். இந்த உழவு பாறை நீங்கள் சாப்பிட்டது இல்லைன்னா ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். இதுவும் நம்ம நாமக்கல்ல வந்து ஒரு ஆர்டர் தான், அதுக்கு
தான் இவ்வளோ வருது. எல்லாமே நாமக்கல் தான் ஆர்டர்னால் மற்ற கடைக்கு வரலையே அப்படின்னு கேட்கிங்க. எல்லா கடையிலையும் ஆர்டர் இருக்கும். ஒரு சில இடங்களில் வந்து அந்த ஏதாவது ஃபங்க்ஷன்னால கொஞ்சம் பல்காக எடுப்பாங்க, அதையெல்லாம் நம்ம இதில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். தண்டை என்ன சைஸ் பாருங்கள், கண்ணண்டுலாம் இவ்வளோ பெரிய சைஸில் பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு பார்த்தாலே. கண்ணண்டு வந்து ரொம்பவே ஒரு டேஸ்ட்டான ஒரு இது. அந்த குழம்பு வைக்கிறத விட அந்த தொக்கு வச்சோம்னா சூப்பராக இருக்கும். குழம்பு புளுக்ராப்பில் தான் குழம்பு வைக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்ணண்டில் வந்து இந்த கிரேவி வைக்கிறதுக்கு, அப்புறம் அந்த வெறும் பச்சை மிளகாவை வெறும் காஞ்ச மிளகாவை பிச்சு போட்டு எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்தாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கண்ணண்டு. அப்புறம் இப்போ நம்ம கண்ணண்டை பற்றி சொன்னோம், அடுத்து வந்து நம்ம ப்ளூ நண்டை பற்றி சொல்லுவோம். ப்ளூ கிராப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நண்டு தான் வந்து நம்மளே நம்பர் ஒன் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இது தான் ரொம்பவே டேஸ்ட்டான ஒன்று. ஆனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ப்ளூ கலரில் இருந்தால் தான் ப்ளூ கிராப்பு, அப்புறம் மஞ்சள் கலரில் தான் அது வேறு வகை நண்டு நினைக்கிறாங்க. ரெண்டுமே ஒரே இது தான். எப்படி மனிதர்கள் ஆண் பெண்ணாக பிரிக்கப்பட்டிருக்கோமோ, ஆண் ஒரு மாதிரி பெண் ஒரு மாதிரி இருக்காங்களோ, அதே மாதிரி தான் நண்டுலையும். இந்த நண்டு ஆண் நண்டு, இந்த நண்டு பெண் நண்டு. நீங்கள் அதிகபட்சம் இந்த நண்டில் நீங்கள் வயிற்றில் முட்டை வச்சு பார்த்துருக்கவே முடியாது. இந்த நண்டில் மட்டும்தான் முட்டை இருக்கும், இதில் முட்டை இருக்காது. ஏன்னா ஆண் பெண்கள் தானே குழந்தைய சுமக்கிற அந்த பாக்கியம் எல்லாமே இருக்கு, ஆணுக்கு கிடையாது. அந்த மாதிரி தான் இந்த நண்டுக்குமே. இப்போ நீங்கள் அந்த வயிற்றை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு வந்து அந்த வயிறு வந்து சும்மா இருக்கும். ஆனால் இந்த நண்டுடைய வயிறு பகுதி வந்து ரொம்பவே பெருசாக அகலமாக இருக்கும். ஏன்னா அந்த கருமுட்டையை அந்த தாங்குற அளவுக்கு இருக்குன்னு சொல்கிறக்காண்டி இது. இந்த வித்தியாசத்தை உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். காலை மீன் சொல்லுவாங்க, மீனவர்கள் எல்லாரும் காலை சொல்லுவாங்க. ரொம்பவே டேஸ்டான ஒரு மீன். இங்கிலீஷ்ல இந்தியன் சாலமன் சொல்லுவாங்க. இது வந்து பெரிய சைஸ், இது வந்து சின்ன சைஸ், ரெண்டுமே வருது. ரெண்டு வெரைட்டியுமே வருது நம்ம உங்கள் மீனவன் கடைக்கு. நல்லா ஒரு கிலோ சைஸ்லயும் வருது, ஒரு 300 கிராம் சைஸ்லயும் வருது. வாங்கி சாப்பிடுங்க, ரொம்பவே டேஸ்டான மீன். அப்படியே சும்மா தேனாட்ட திட்டிக்கும் இந்த மீன். நீங்க சாப்பிட்டதுலாம் ஒரு தடவையா லைஃப்ல வாங்கி சாப்பிட்டு பாருங்க. பாருங்க வஞ்சரம்ல நிறைய வருது, அவ்வளவு தூண்டி வஞ்சரம் பாக்குறதுக்கு எவ்வளவு இதா இருக்கும் பாருங்க. அப்படியே உங்கள் மீன் ஒன்று கடைக்கு வருது. இப்போ பாருங்கள், இவ்வளோ நேரம் உங்களுக்கு மீனை பற்றி சொல்லியிருக்கிறேன். ஆனால் என்னால் வந்து நாங்கள் கடைக்கு வர்ற பாதி வகை மீன்களை கூட சொல்ல முடியல. இன்னும் இந்த பாக்ஸில் முடியிருக்கிறதுலாம் இன்னும் நிறைய வெரைட்டி மீன்கள் தான். இது எல்லாமே நம்ம உங்கள் மீனவன் கடைக்கு வருது. அடுத்தடுத்து நம்ம வீடியோவை பாருங்கள். அடுத்து நம்ம என்னென்ன மீன்கள் வருது, அந்த மீன்கள் பேர், அந்த எல்லாத்தையுமே நம்ம சொல்கிறோம். நன்றி, வணக்கம்.